ஐயா சுனில் நாராயணன், உன்னை நல்ல பவுலர்னு சொல்லி டீம்ல எடுத்தா இப்படி பேட்டிங்லயும் பட்டைய கலப்புறையா? இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு சுனில் நாராயண் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் கேகேஆருக்கும் நடக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. கேகேஆர் நல்ல ஒரு பேட்டிங் வந்து பண்ணுவாங்கப்பா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே 272 ரன் வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் பேட்டிங்ல பட்டைய கலப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா சுனில் நாராயணும் பிலிப் சால்ட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா பிலிப் சால்ட் வந்து ரொம்ப வேகமாவே ஆவேஸ் கானோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நாராயணும் ஆங்கிரிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. கேகேஆரோட ஸ்கோர் வந்து 100 ரன்னுக்கு மேல வந்து போயிருக்கு. ஆனா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் செகண்ட் விக்கெட் எடுக்காமே இருந்தாங்க. என்னப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் சென் வந்து ரொம்ப அழகா ஆங்கிரிஸ் வந்து அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஸ்ரேயஸ் அய்யர், ரசல்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் யார் வேணா வாங்க போங்க, நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன், நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டு செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. சரி, இவர் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவார் நினைக்கும் போது ஒரு கட்டத்துல போல்ட்டோட பால்ல சுனில் நாராயணும் வந்து போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கும் வெங்கடேஷ் ஐயரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி, இவங்க ரெண்டு பேருமே கடைசி பால் வரைக்கும் நின்றுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். அப்பதாங்க ஒரு கட்டத்துல குல்தீப் சென்னோட பால்ல வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் வந்து சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு 20 ஓவர் முடிவுல கேகேஆர் வந்து 223 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த ஸ்கோர் வந்து டஃப்பான டார்கெட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதனால வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆனா ராஜஸ்தானே நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாதுங்க, ஏன்னா இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து தோத்துருக்காங்க. எல்லா மேட்சுமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அடுத்தடுத்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்டே பட்லர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதனால வந்து இந்த மேட்சை கேகேஆரும் எப்படியாவது வந்து கண்ட்ரோல் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ரெண்டு டீமுக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்னா ரெண்டு டீமுமே இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து தோத்துருக்காங்க. மற்ற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணி இவங்க ரெண்டு பேர் தாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து டாப்ல வந்து இருக்காங்க. அதனால இந்த மேட்சை வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்த வந்து பிடிப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் ராஜஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேகேஆரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.